நம்ம தமிழ் சினிமாவில் கவர்ச்சி காட்டாமல் ஜெயித்து காட்டிய ஆறு நடிகைகள். பொதுவாகவே சினிமாவை பொறுத்தவரையில் ஹீரோயின்களாக நடிக்கக்கூடிய நடிகைகள் படத்தின் கதைக்கு ஏற்ற மாதிரி நடிப்பதுடன் அப்பப்போ கவர்ச்சியும் காட்டி நடித்தால்தான் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற முடியும் என்று அதற்கு ஏற்ற மாதிரி சில நடிகைகள் நடிப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கும் விதமாக சில நடிகைகள் கவர்ச்சி காட்டாமல் திறமை மூலம் ஜெயித்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நடிகைகள் யார் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக நடிகை ரேவதி. இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் முன்னணி ஹீரோயினாக நடித்து அனைவர் மனதிலும் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தவர். இவர் தமிழில் மண் வாசனை என்ற படத்தின் ஐயா பாரதிராஜா அவர்கள் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானார். இவருடைய இந்த நடிப்பு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியதால் இந்த படம் வெள்ளி விழா கொண்டாடும் அளவிற்கு வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுமை பெண், வைதேகி காத்திருந்தால், கன்னிராசி, ஆண்பாவம், புன்னகை மன்னன், உத்தம புருஷன், கிழக்கு வாசல், தெய்வ வாக்கு, தேவர் மகன் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்த பெருமை இவரை சேரும். ஆனால் சினிமாவிற்கு ஹீரோயினாக வந்த பிறகு, அதுவும் முன்னணி நடிகையாக வந்துவிட்டால் கவர்ச்சி காட்டிதான் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி திறமை இருந்தால் போதும் என்று ஜெயித்து காட்டியவர் தான் நடிகை ரேவதி. அதுக்கப்புறம் சுஹாசினி. இவரும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட படங்களில் நடிகையாக முத்திரை பதித்தவர். தமிழில் நெஞ்சத்தை கிள்ளாதே என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து சிந்து பைரவி, மனதில் உறுதி வேண்டும், தர்மத்தின் தலைவன் போன்ற படங்களில் முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். ஆனாலும் எந்த காரணத்தை கொண்டும் கவர்ச்சியாக நடிக்கக்கூடாது என்ற முடிவோடு ஜெயித்து காட்டியவர். மிகப்பெரிய ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய ஐயா மணிரத்னம் அவர்களை திருமணம் செய்து கொண்டு இன்று சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். இவரின் கதாபாத்திரம் தேவை என்று இயக்குநர்கள் அழைத்தால், இவருக்கு அந்த கதாபாத்திரம் பிடித்திருந்தால் இப்பொழுதும் நடித்து வருகிறார். குடும்ப பங்கான கேரக்டர்களில் நடிக்கக்கூடிய சிறந்த ஒரு நடிகை. அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து சித்தாரா. இவரும் தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் முன்னணி நடிகையாக பணியாற்றியிருக்கிறார். இவர் தமிழிலே புது புது அர்த்தங்கள் என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானார். அறிமுகமான முதல் படமே மாபெரும் வெற்றி. அதனைத் தொடர்ந்து புது புது ராகங்கள், புது வசந்தம், புரியாத புதிர், பாட்டு ஒன்று நான் கேட்டேன், என்றும் அன்புடன் போன்ற படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்தார். ஆனால் இவரது படங்களில் கவர்ச்சியை காட்டாமல் கதைக்கு எது தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி நடித்து கொடுத்து குடும்ப பெண்ணாக அனைவர் மனதிலும் நீங்காத ஒரு இடத்தை பிடித்து இன்று வரை நல்ல பெயரோடும் புகழோடும் வாழ்ந்து வருகிறார் நடிகை சித்தாரா. அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து ஊர்வசி. இவங்களை தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் முருங்கைக்காயை பிரபலமாக்கிய பெருமை வந்து ஊர்வசியை சாரும். இவங்களும் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தின்னு சொல்லி சுமார் 800 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் தமிழில் முந்தானை முடிச்சு தான் முதல் படம். ஆனால் படம் பார்த்த யாருமே வந்து இவங்க முதல் படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றத நம்பவே இல்லை. அப்படி நம்ப முடியாத அளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறமையால் அனைவர் மனதிலும் நீங்காத ஒரு இடத்தை பிடித்தவர் தான் நடிகை ஊர்வசி. இன்றைக்கும் அந்த குடும்ப பாங்கான வேடங்களில் நடிக்க சிறந்தவர் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறார். முந்தானை முடிச்சு ஹிட்டடித்ததன் மூலமாக இவங்க தொடர்ந்து வந்து தாவணி கனவுகள், கொம்பேரி மூக்கன், மைக்கேல் மதன காமராஜன், மகளிர் மட்டும், வனஜா கிரிஜா, இரட்டை ரோஜா போன்ற பல வெற்றி படங்களில் நடித்தவர். நான் எந்த படங்களிலும் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன் என்று இயக்குநரிடம் உறுதியாக வாக்குறுதிகளை பெற்ற பின்னரே அந்த படத்துக்கு கால்சீட்டு கொடுப்பாங்களாம் இவங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. பல முன்னணி ஹீரோக்கள் கூட கதாநாயகியாக நடித்த பெருமை இவர்களை சாரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து சினிமாவில் மட்டுமல்லாது நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக வலம் வரக்கூடிய, தல என்று அனைவர் மனதிலும் நீங்காத ஒரு இடத்தை பிடித்த அஜித் அவர்களுடைய மனைவி சாலினி. இவர் குழந்தை நட்சத்திரமாக 25 மேற்பட்ட தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடித்திருக்கிறார். அதிலும் தமிழில் இவர் நடித்த பிள்ளை நிலா, ராஜா ஜின்ன ரோஜா, மைக்கேல் ராஜா போன்ற படங்கள் ரொம்ப பிரபலமானவை. குழந்தையாக எல்லோர் மனதிலும் இடம் பிடித்தார். அதன் பிறகு தமிழிலே காதலுக்கு மரியாதை என்ற படத்தின் மூலமாக விஜய்க்கு சோடியாக அறிமுகமானார். அதன் பிறகு அமர்க்களம், கண்ணுக்குள் நிலவு, அலைபாயுதே, பிரியாத வரம் வேண்டும் படங்களில் நடித்து ரசிகர்களின் கனவு கன்னியாக உலா வந்தார். இவர் படங்களில் எந்தவித கவர்ச்சியும் காட்டாமல் நடித்து ஜெயித்தும் காட்டியவர். அது மட்டுமல்லாது தல அவர்களை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையிலும் எந்த ஒரு சலசலப்பும் இன்று வரை
ஒரு நல்ல ஜோடிகளாக வாழ்ந்து வரக்கூடிய பெருமை தல அஜித் அவர்களையும் நடிகை சாலினி அவர்களையும் சாரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகை வந்து இளசுகளின் வேங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரபலமானவர். 80s kids 90s kids மட்டுமல்லாது சினிமா பிரபலங்களும் பல பேர் இவங்க பின்னாடி சுத்தின பெருமை இவர்களை சாரும். ஒரு தமிழ் ரசிகன் ஒரு நடிகைக்கு முத முதல்ல கோயில் கட்டினா அப்படின்னா இந்த நடிகை தான். அவங்க தான் நடிகை நதியா. இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளில் ஹீரோயினாக நடித்து இவருடைய முத்திரையை பதித்தார். தமிழிலே பூவே பூச்சோடவா படத்தின் மூலமாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து மந்திர புன்னகை, உயிரே உனக்காக, நிலவே மலரே, சின்னத்தம்பி, பெரியதம்பி போன்ற படங்களில் நடித்து ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சினிமா பிரபலங்களும் இவர் பின்னாடி சுத்தினவங்க ஏராளம் ஏராளம். ஆனால் இன்று வரை எந்த விதமான கவர்ச்சியும் காட்டாமல் குடும்ப பாங்கான இடங்களிலே நடித்து எல்லோரும் மனதிலும் இன்றும் வாழ்ந்து வருகிறார், இன்றும் நடித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அழகின் ரகசியத்தை யாருக்கும் சொல்லாமல் மறைத்து மழுப்பி வருகிறார். பல